உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, max is not difficult. நீங்க வந்து exercise 6.2 ல 4 sum பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான sum, ரொம்ப ரொம்ப சிம்பிளான sum. என்ன கொடுத்திருக்காங்கன்னா a vector b vector c vector, என்ன கொடுத்திருக்காங்கன்னா non coplanar vectors. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதோட pair lift value, சரியா? இதோட pair lift ஓட value, அதாவது இந்த a vector b vector c vector ஓட pair lift value வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 cubic units. அப்ப நமக்கு pair lift க்கு ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், சரியா? இதுக்கு மாடுலஸ் போடுறோம். இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப என்ன பண்ணுனா, நான் இந்த மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணனா ஆப்போசிட் சைடுல இருக்கிற வேல்யூக்கு என்ன பண்ணும், பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், இதோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இத கூட என்ன வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா இதை சிம்பிளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணும், இதுல சப்ஸ்டிட் பண்ணும், சரியா? அப்ப பேர் லிப்டோட வேல்யூ வந்து என்னது 4 கியூபிக் யூனிட்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மூணு டேர்ம் கொடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுத்துருக்க இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோ, சரியா? அடுத்து என்ன பண்ண போனா, இங்க பாருங்க, இங்க எல்லாம் என்ன இருக்கு, ஏ பிளஸ் இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, கிராஸ் மல்டிபிள் இருக்கு, அதாவது கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருக்கு, கிராஸ் ப்ராடக்ட், பிளஸ் கிராஸ் ப்ராடக்ட், அதுக்கு ரெண்டுக்கு நடுவு என்ன இருக்கு, டாட் ப்ராடக்ட் இருக்கு. அப்ப நீங்க ஒரு விஷயம் நான் ஒத்து வச்சுக்கணும், அதாவது பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் ஏ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தியரம் படி பாத்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் படி பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இதையும் நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், ஞாபகத்தை வச்சுக்கணும். ஏன்னா அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வச்சு இதை என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், அடுத்து பாத்தீங்கன்னா நடுவில் பிளஸ் இருக்கு, பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது ரெண்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணியாச்சு, ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்பிளிட் பண்ண போறோம் ரெண்டா, சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கா, பி வெக்டார் டாட், சரியா, பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல பிளஸ் இருக்கு, அப்ப என்ன வரும் பாருங்க, சி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். நெக்ஸ்ட் இப்ப ரெண்டு தான் என்ன பண்ணியாச்சு, ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து தேர்ட் ஒன், தேர்ட் பார்ட் என்ன இருக்கு பாருங்க, சி வெக்டார் ஃபர்ஸ்ட் இருக்கு, டாட் என்ன இருக்கு பாருங்க, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ரூல், சரியா, டாட் ப்ராடக்ட் போட்டு ரெண்டு ரெண்டு வேல்யூ ரெண்டு வெக்டர் வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எழுதலாம், அதாவது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எழுதலாம் ரூல் படி. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா, ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பி வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், நெக்ஸ்ட் ஒன்னு பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார், நெக்ஸ்ட் ஒன்னு சி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா பி வெக்டார், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா பி வெக்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், நிறைய அந்த எக்ஸாம்பிள் சம்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் வெக்டார்ஸ் வந்துச்சுன்னா, சரியா, ரிப்பீட்டட் வெக்டார் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும், சரியா? அப்ப எங்கெல்லாம் ரிப்பீட்டட் வெக்டார் இருக்கு பாருங்க, இங்க பி வெக்டார் பி வெக்டார் ரெண்டு இருக்கு, அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சி வெக்டார் இருக்கு, இதுவும் ஜீரோ ஆயிரும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் இருக்கு, அப்ப இதுவும் ஜீரோ ஆயிரும். மீதி இருக்கு நம்ம மூணு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை என்ன பண்ணலாம், இப்படி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், வெளியே நெகட்டிவா நம்ம மல்டிபிள் பண்ணும் சொல்லியிருக்கோம், சரியா? அது ஆல்ரெடி என்னன்னா இதை ரீசைக்கிள் பண்ணி நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எழுதும் போது அது ஆல்ரெடி என்னன்னா பாசிட்டிவா மாறிடும், சரியா? அதனால எது நீ இந்த மாதிரி, அதாவது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இது மூணு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்படி இருந்தாலும் நீங்க ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எழுதிக்கலாம் டைரக்டா. நீங்க ரெண்டு தடவை எப்படி இருந்தாலும் ரெண்டு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டு தடவையும் மைனஸ் வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நேரம் பிளஸ் ஆயிரும். அதனால யார் ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரியா? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க அப்படியே தான் இருக்கு, அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு, ஏ வெக்டார் பி வெக்டார் கமா சி வெக்டார் தான் இருக்கு. இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி அவரு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அதை என்ன பண்ணிக்கலாம், ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். அப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எத்தனை இதே மாதிரி எத்தனை டேம் இருக்கு, மூணு டேம் இருக்கு. அப்ப 3 a வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், இதோட வேல்யூ தான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஈக்குவேஷன் ஒன்னு எழுதி வச்சிருக்கோம். என்ன எழுதி வச்சிருக்கோம், பிளஸ் ஆர் மைனஸ் 4. அப்ப பாத்தீங்கன்னா 3 × பிளஸ் ஆர் மைனஸ் 4, அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு என்ன வரும்,
உங்கள் நண்பன் இன்சன்ட்.